நான்காம் பகுதி. நம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் திக் விஜயத்தின் அன்பு வணக்கங்கள். அட மணி 8 ஆயிருச்சு என்றபடி எழ முற்பட்டான் ஜெயந்த். எதிரே உட்கார்ந்திருந்த மதுசூதனன் ஸ்காட்ச் போதையில் கோணல் சிரிப்பு சிரித்தார். என்ன மிஸ்டர் ஜெயந்த், சரக்கு உள்ள போனோடனே வீட்டியா வந்துருச்சா? உட்காருங்க, இன்னொரு ரவுண்ட் போட்டுட்டு போலாம். கைகளை கூப்பினான் ஜெயந்த். சாரி சார், இப்பவே நான் மேக்சிமம் இதுக்கு மேல ஒரு துளி உள்ள போனா கூட நான் ஃபிளாட் ஆயிடுவேன். நான் வரேன் சார், நாளைக்கு காலையில ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, குட் நைட். ஜெயந்தின் கையை தேடி கண்டுபிடித்து குலுக்கி குட் நைட் சொல்லி அனுப்பி வைத்தார் மதுசூதனன். ஜெயந்த் வெளியே வந்தான். ஆகாயம் இன்னமும் நசநசவென்று தூறிக்கொண்டிருந்தது. தூரலில் நனைந்தபடியே லேசான தள்ளாட்டத்துடன் நடந்து போய் நின்றிருந்த 10-15 ஸ்கூட்டர்களில் எது தன்னுடையது என்று பார்த்து பொறுக்கிக் கொண்டு பயணப்பட்டான் ஸ்காட்ச். உடம்பில் கனமாய் ஏறியிருந்தது. மழையின் காரணமாக போக்குவரத்து முற்றிலும் செத்து போயிருக்க ஸ்கூட்டரை அமோக வேகத்தில் விரட்டிக்கொண்டு பத்தே நிமிடத்தில் வீடு வந்து சேர்ந்தான் ஜெயந்த். ஸ்கூட்டரை ஸ்டாண்டிட்டு நிறுத்திவிட்டு மழை பெய்து சொத சொதப்பாகியிருந்த சேற்றில் மெதுவாய் நடந்தான். அதற்குள் வாசல் முன் விளக்கை போட்டு கதவை திறந்து வைத்தாள் வசுமதி. ஜெயந்த் மழையில் நனைந்தபடி தள்ளாட்டமாய் நடந்து வாசல் படிக்கு வந்தான். படியேற காலை உயர்த்தினான். அடுத்த வினாடி அது விளிம்பில் பதிந்து வழுக்கிவிட அம்மா சத்தமே இல்லாமல் முன்பக்கமாய் மடங்கி விழுந்தான் ஜெயந்த். வசுமதி பதட்டமாய் ஓடி வந்து, அச்சோ என்னச்சு ஜெயந்த், ஏன் கீழே விழுந்துட்டீங்க? சரி சரி எழுந்திருங்க. அவன் புஜத்தை பற்றி தூக்கி நிறுத்த முயன்றாள். ஐயோ, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரே, இப்படி குடிச்சு துளைச்சிருக்காரு, கேவலமா இருக்கு நாத்தம். விஸ்கி நாரியதில் மூக்கை பொத்தி கொண்டாள். சாரி சூர்யா, இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நான் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனா அந்த ஆள் தான் கேட்கவே இல்லை என்று சொல்லிக்கொண்டே வசுமதியின் தோள் மேல் கையை போட்டுக்கொண்டான் ஜெயந்த். நான் சூர்யா இல்ல, வசுமதி. அவள் சொன்னது அவனுடைய காதுகளுக்கு எட்டாமலேயே போய்விட மறுபடியும் குளறினான் ஜெயந்த். வசுமதிக்கு தெரியாம என்ன ரூம்ல கொண்டு போய் படுக்க வச்சிரு சூர்யா, அது இத பார்த்தா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போகுது. சரி சரி வாங்க. வசுமதி அவனை உள்ளே இழுத்து கொண்டு போய் படுக்கையில் போட்டாள். நான் எதிர் வீட்டுல போய் சூர்யாவை கூட்டிட்டு வந்துடுறேன், இருங்க. நில்லு சூர்யா, எங்க போற? வசுமதியின் சேலை தலைப்பை எட்டி பிடித்தான் ஜெயந்த்.
விடுங்க ஜெயந்த். பேச திணறினாள் வசுமதி. முதல்ல வா சூர்யா. சேலையின் தலைப்பை விருட்டென்று இழுக்க மல்லாந்து படுத்திருந்த ஜெயந்தின் மார்பின் முழுசுமாய் வந்து விழுந்தாள் வசுமதி. ஆகாயத்தில் எங்கோ ஓர் இடி உரும, அதற்கு பயந்து மின்சாரம் வாபஸ் வாங்கிக் கொள்ள எரிந்து கொண்டிருந்த விளக்குகள் சட்டென்று கண்களை மூடிக்கொண்டன. என்ன சூர்யா இன்னைக்கு ரொம்ப முரண்டு பண்ற? ஐயோ இடியட், நான்சென்ஸ், என்ன விடுங்க. விட மாட்டேன் என்றான் ஜெயந்த். வசுமதியின் கெஞ்சலும் திமிரலும் போதையில் உச்சத்தில் இருந்த ஜெயந்திற்கு முன்னால் பொடி பொடியாய் உதிர்ந்து போயிற்று. ஐயோ என்ன விட்டுடுங்க, என்ன விடுங்க. தன் உதட்டருகே வந்த ஜெயந்தின் சுண்டு விரலை பற்களால் பற்றி நறுக்கென்று வெள்ளரிக்காயை கடிப்பது போல் கடித்தாள் வசுமதி. வினாடிக்கும் குறைவான நேரம்தான். சுண்டு விரல் துண்டாகி தொங்கி ரத்தத்தை வழிய விட வலியில் உச்சத்திற்கு போனார் ஜெயந்த். அம்மா, கையை ஆத்திரத்தோடு உதறி அந்த இருட்டில் நழுவிக் கொண்டிருந்த வசுமதியின் கூந்தலை முரட்டுத்தனமாய் பற்றி இழுத்து சுழற்றினான் ஜெயந்த். என்னையா கடிக்கிற உன்ன? ஆவேசமானான் ஜெயந்த். வசுமதியின் கழுத்தில் கையை வைத்து மிருகத்தனமாய் தள்ளி கொண்டு போய் சுவரில் நக்கென்று தலையை மோதினார். தேங்காய் உடைந்த மாதிரி ஒரு சத்தம் கிளம்பியது. மோதின அடுத்த வினாடியே வசுமதி துவண்டாள் நிசப்தமாய். ஜெயந்தி பிடியிலிருந்து சுவரை முதுகால் தேய்த்து கொண்டு கீழே மடங்கினாள். அவளை தூக்கி நிறுத்தும் முயற்சியில் ஜெயந்த் அவளை பற்றி தூக்க வசுமதியின் உடம்பு ஒத்துழைக்க மறுத்தது. ஜெயந்திற்கு கொஞ்சம் பயம் வந்தது. கீழே குனிந்தான். ஹேய் சூர்யா, உனக்கு என்னாச்சு? சூர்யா, சூர்யா, சூர்யா. போதை விலகியிருந்தது. அவனுக்கு பதில் சொல்வது போல் மின்சாரம் ஓடி வந்து டியூப்லைட்டை பளீரென்று ஏற்றி அறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. ஜெயந்தின் பார்வையில் கீழே கிடந்த நெற்றியில் இரத்தம் உறைந்து போன வசுமதி கண்ணில் பட இருதயத்திற்குள் ஒரு சின்ன பூகம்பம். நரம்புகளிலும் இரத்தத்திலும் கனமாய் பரவியிருந்த போதை சட்டென்று அந்த நிமிஷம் கரைய அதிர்ச்சியோடு மெல்ல பின்வாங்கினான் ஜெயந்த். இவள் 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 வசுமதி. சூர்யா எங்க? செய்துவிட்ட இம்மாலய தப்பு மனசுக்குள் உரைத்தது. வசுமதியின் நெற்றி பரப்பினின்றும் பெருகி கொண்டிருக்கும் இரத்தத்தை நிறுத்தும் முயற்சியாக அருகே இருந்த தவளை எடுத்து நெற்றியில் ஒரு கட்டை போட்டான் ஜெயந்த்.
அந்த வெள்ளை டவலுக்கு சிவப்பு சாயம் போட்டது ரத்தம். வசுமதிக்கு ஏதாவது விபரீதம் ஆயிருச்சா? நாடியை தொட்டு பார்த்தான் ஜெயந்த். நாடி மௌனம் சாதித்தது. அடுத்து என்ன நடந்திருக்கும்? காத்திருங்கள் அடுத்த பகுதிக்கு. தொடரட்டும் திக் விஜயம், புகழ் பரவட்டும் எத்திசை.